அவரவர் விருப்பப்படி அவரவர் சமயங்களை கை கொள்ளவும் அவரவர் முறைப்படி வாழவும். இதை உனக்கு என்ன நட்டம் வந்தது கேட்கிறேன். உனக்கு என்ன, நீ காங்கிரஸை பற்றி பேசு, கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி பேசு, உனக்கு நபிகளை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது? அந்த பழைய அடிப்படை, இந்து ராஷ்டிரமாக ஆக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அதனாலே தான் உங்களுக்கு நபிகளை பற்றி பேச்சு போகிறது. அவர் வாழ்ந்தார், இளம்பெண்ணை மணந்து கொண்டார், என்ன உனக்கு அதில் நட்டம், என்ன உனக்கு அதில் நட்டம் என்று கேட்கிறேன். நான் சொல்லுகிறேன், அவர் மணந்து கொண்ட பெண்களிலேயே எல்லோரும் விதவைகள், எல்லோரும் விதவைகள். அவர் பெண்ணின் மீது உள்ள நாட்டம் காரணமாக மணந்து கொண்டார் என்பதை விட அவர் முதலில் மணந்து கொண்ட கத்தீஜா அவரை விட 15 வயது மூத்தவர். அவர் இறக்கின்ற வரையிலும் ரெண்டாவது திருமணம் செய்யாதவர் நபிகள். அதை விட ரொம்ப பெரிய சிறப்பு சொல்கிறேன், கதீஜா தான் முல்லையங்குழல் கதீஜா முதல் இஸ்லாமியல் ஆயினாள் என்று உமருப்புலவர் சீரா புராணத்திலே பாடுகிறார். நபிகள் நாயகம் வைத்த கோட்பாட்டை, இஸ்லாம் என்கின்ற மதத்தை உலகத்திலேயே முதல் முதலில் பின்பற்றியவர் ஒரு பெண், அது அவருடைய மனைவி கதீஜா. முல்லையங்குழல் கதீஜா முதல் இஸ்லாமியல் ஆயினாள் என்று உமருப்புலவர் பாடுவார். நான் சொல்கிறேன், 100க்கு 100 ஒத்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய சிந்தனைகள், அவருடைய எண்ணங்கள் இவற்றோடு அவர்கள் இரண்டர தழுவி நின்று கலந்து நின்றிருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்க வேண்டும் நபிகளோடு வாழ்கின்ற வாழ்வினுடைய சிறப்பை பற்றி. ஆயிஷா இளம்பெண் அவரை மணந்து கொண்டார் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், ஆயிஷாவும் நபிகளும் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் அறிய நேரிட்டால் மிகப்பெரிய வியப்படைவீர்கள். ஆயிஷாவினுடைய மடியிலே தான் நபிகள் நாயகம் இறக்கிறார். கடைசியாக நபிகள் நாயகம் பல் அறுவுகிறது என்று சொல்லுகிறார். ஒரு குச்சியை, வேப்பங்குச்சி போல, ஆலங்குச்சி வேப்பங்குச்சி போல ஒரு குச்சியை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அந்த குச்சியை அவர் உள்ளே அருவிய இடத்தை வாயை திறந்து வைத்துக் கொள்ளப் போகிறார். அந்த குச்சியை வாங்கி ஆயிஷா தன்னுடைய கடவாய்ப்பல்லில் வைத்து கடித்து அதை பொருசு போல் பஞ்சு போல் ஆக்கி அதற்கு பிறகு கொடுக்கிறார். அதை அவர் அந்த அருவிய இடத்தில் வைத்துக் கொள்கிறார். அதுதான் அவர் கடைசியாக செய்த செயல். அதோடு நபிகளின் உயிர் பிரிந்து விடுகிறது. நான் சொல்கிறேன், எவ்வளவு பெரிய ஈடுபாடு. நபிகளுக்கு வாழ்க்கைப்படுவது என்ன, அவ்வளவு எளிதானதா என்று கேட்கிறேன். ஒரு ஒரு அவருடைய மனைவிகளில் ஒரு மனைவி கொஞ்சம் வருத்தமுற்றிருந்தார். நபிகள் அவரிடம் சொல்லுகிறார், இஸ்லாம் மனமுறிவை அனுமதிக்கிறது, பெண்களுக்கும் அனுமதிக்கிறது. ஆகவே உனக்கு எதிலாவது வருத்தம் இருந்தால், என்னோடு வாழ்வதில் தயக்கம் இருந்தால் நீ மனமுறிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். சொல்லுகிற போது அந்த பெண் சொல்லுகிறார், ஐயோ அப்படி சொல்லாதீர்கள் என்று வாயை பொத்துகிறார். பொத்தி விட்டு சொல்லுகிறார், நபிகளின் மனைவியாக இந்த மண்ணில் வாழ்வதுதான் எனக்கு பெருமை. நபிகளின் மனைவியாக இந்த மண்ணை விட்டு போவது எனக்கு பெருமை. நபிகளின் மனைவியாக உயிர் தெழுவது தான் எனக்கு பெருமை. இந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த பெண் எப்படி வாழ்ந்தாள், எப்படி நினைத்தாள் என்பதுதான் முக்கியமே தவிர, நீ என்ன சொல்கிறாய்? ஆயிஷா என்கின்ற பெண் இல்லாவிட்டால் இஸ்லாத்தினுடைய பாதி கருத்துக்கள் வெளிவராமலே போயிருக்கும். எல்லா ஹதீஸ்களும், எல்லா நடவடிக்கைகளும், நபிகள் வாழ்ந்த விதங்களும், அவர் சொன்ன முறைகளும் அத்தனையும் பதிவு செய்தது ஆயிஷா தான். அது மட்டுமல்ல, ஒன்று சொல்லுகிறேன், அதிக்கும் ஆயிஷா ரொம்ப வலிமையான பெண். எல்லா இஸ்லாத்தை பாதி ஊன்றியது ஆயிஷா தான். ஆகவே வாழ்நாள் முழுவதும் நபிகளின் கருத்தை தான் அவர் போதித்தார். நபிகளின் ஹதீஸ்களை எல்லாம் அவர் எழுதி வைத்தார். எல்லாவற்றுக்கும் அவர் தான் காரணமாக இருந்தார். மிகச்சிறந்த பொலிட்டிக்கல் உமன் இன் இஸ்லாம் இஸ் ஆயிஷா. அவருடைய வரலாற்று பெருமை நபிகளை மணந்து கொண்ட காரணத்தாலே தான் நாம் இருவரும் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம். இவன் போய் சின்ன வயசு பெண்ணை மணந்து கொண்டார். சின்ன வயசு பெண் பெரிய வயசு மனிதனை மணந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மனிதன் எவ்வளவு சிறந்தவனா, சிறந்தவனை மணக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் உடையவளுக்கு தான் அதனுடைய பெருமை தெரியும். சும்மா எவனையாவது கட்டி கொண்டால் சரி என்று நினைக்கின்ற பெண்ணின் மனநிலையில் வைத்து ஆயிஷாவை பேசக்கூடாது, நபிகளை பேசக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு யூத பெண் சொல்லுகிறாள், உனக்கு பாலூட்டிய மார்புகள் பேறு பெற்றவை என்று. அதுபோல நான் சொல்லுகிறேன், நபிகள் நாயகத்தை மரணத்தின் போது மடியில் தாங்கியவர் ஆயிஷா. அவருடைய மடியிலிருந்து தான் அவருடைய உயிர் நீங்கியது. எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு பாலூட்டிய மார்புகள் பேறு பெற்றவையோ, அதுபோல நபிகளை மரணத்தின் போது தாங்கிய மடியும் பேறு பெற்றது. நபிகள் இன்னமும் சொல்லுகிறேன், ரொம்ப வியப்பானது என்ன என்றால், தன்னை ஒரு மனிதனாகவே கடைசி வரையிலும் காட்டிக்கொண்டார். கடைசி வரையிலும் காட்டிக்கொண்டார். மரண வேதனையில் இருக்கிறார். அவருடைய மகள் பாத்திமா கேட்கிறார்,
அப்பா உங்களுக்கும் இந்த மரண வேதனை ஏற்படுகிறதே என்று கேட்கிறார். நானும் மனிதன் தானேம்மா என்று சொல்லுகிறேன். இன்றையோடு எனக்கு அந்த விடுதலை கிடைத்து விடும், அல்லாஹ் என்னை விடுவித்து விடுவான் என்று சொல்லுகிறார். அது மட்டும் அல்ல, நபிகள் இறந்தவுடன் அபுபக்கர் ஒரு சின்ன நாற்காலியை தூக்கி போட்டுக்கொண்டு இருக்கிற கூட்டத்திடம் நபிகள் இறந்து விட்ட செய்தியை சொல்ல வேண்டும். நபிகள் ஒரு மார்க்கத்தை கண்டவர். அல்லாஹ் இவர் வாயிலாகத்தான் குர்ஆனை வெளிப்படுத்தினான். அப்படிப்பட்ட ஒரு பெருமகன் அவர் இறந்த செய்தியை வெளியே கூடி நிற்கிற மக்கள் தவித்து போய் நிற்கிறார்கள், எப்படி இருக்கிறார் நபிகள் என்று அந்த செய்தியை சொல்ல வேண்டும். நாற்காலியின் மேல் நின்று சொல்லுகிறார் அபுபக்கர். மூணு வரியில் சொல்லுகிறார், அதை முகமது இறந்து விட்டார், அல்லாஹ் இறப்பற்றவன், அவனே வணக்கத்திற்குரியவன். முகமது இறந்து விட்டார், அல்லாஹ் இறப்பற்றவன், அவனே வணக்கத்திற்குரியவன். முதல் நோக்கம் முகமது மனிதன்தான், ஆகவே இறந்தார். அல்லாஹ்தான் இறப்பற்றவன், அவனே வணக்கத்திற்குரியவன். நபிகளை வணங்கக்கூடாது, முகமது நபிகள் சாதாரண மனிதன்தான். அப்படித்தான் அவர் தன்னை காட்டிக் கொண்டார். அவருடைய இறப்பிலும் அவர் சாதாரணமான மனிதனாகவே கருதப்பட வேண்டும் என்று அவரை பற்றிய செய்திகள் ஆபிச்சு என்னென்னவோ சொல்லுகிறார்களே, இறந்த அன்று அவருடைய புகழ் மாலைகள் ஒன்றுமே இல்லை. முகமது இறந்து விட்டார், அல்லாஹ் இறப்பற்றவன், அவனே வணக்கத்திற்குரியவன் என்பதுதான் மக்களுக்கு சொல்லப்பட்டது. இல்லாவிட்டால் கடவுளாக ஆக்கியிருப்பார்கள் நபிகளை. அவருடைய சமாதி இன்றைக்கும் வணங்கப்படுவதில்லை. என்னால் ஒன்றுமே கிடையாது என்றுதான் அவர் பேசினார். அவர் சிறப்பாக வாழ்ந்தார், பண்போடு வாழ்ந்தார், குணநலன்களோடு வாழ்ந்தார், அறிவோடு வாழ்ந்தார் என்பது வேறு. அவருடைய வாழ்க்கை முறை பின்பற்றுவதற்கு தகுதியாக இருந்தது என்பது வேறு. ஆனால் அவர் வாயிலிருந்து பிறந்த குர்ஆன் அல்லாவின் வாக்கு தானே தவிர, அந்த பெருமைகள் அவருக்குரிய அல்லாவுக்குரியவையே தவிர தனக்குரிய இல்லை என்று கருதிய ஒரு மாபெரும் மனிதனை, வரலாற்றில் ஒரு பெரிய மத போதகர், ஒரு பிரீச்சர், தன்னை வெறும் எளிய மனிதனாக கருதி கொண்டதும் செத்ததும், செத்ததற்கு பிறகு தன்னை போற்றக்கூடாது என்று சொன்னதும் நபிகள் தான். அவ்வளவு பெரிய வியப்பான வாழ்க்கை ஒன்றை பார்த்துவிட்டு உனக்கு அதெல்லாம் தெரியவில்லை, உன்னுடைய பணத்தை அவனோடு பங்கிட்டுக் கொள் என்று அவர் ஜகாத் கொடுத்தால்தான் நீ இஸ்லாமியனாக இருக்க வேண்டும் என்று சொன்னது உனக்கு தெரியவில்லை, அவர் இளம்பெண்ணை மணந்து கொண்டார் என்பதுதான் தெரிந்ததா?